என்ன விசேஷம்? விசேஷம்தாங்க, பொண்ணு பார்க்க போறோம். ஆமா, இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க என்ன சொல்லவே இல்லையே? ஓ, என்ன கேக்குறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்ல பெரிய கதாசிரியர். சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. மாப்பிள்ள நீங்க தானே? மாப்பிள்ள நான் இல்லைங்க, எங்க அண்ணன். எங்க? பக்கத்தூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது. மாடு அடக்கிறதுல பெரிய வீரர், அடக்கிட்டு பின்னாலே வந்துருவார். என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை! என் கதையில வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஜல்லிக்கட்டை அடக்கக்கூடிய மாபெரும் வீரங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறப்ப உங்கள மாதிரியே ஒரு தம்பியும், இவங்க யாரு அக்கா, இவங்கள மாதிரியே ஒரு அக்காவும் போய்க்கிருந்தாங்க. அங்க மாப்பிள்ள மாத்த அடக்க, இங்க பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க. தம்பி, நம்ம கதை மாதிரியே இருக்குப்பா. இருக்குதுங்க, நம்ம கதை படத்துல வந்தா நமக்கு தானே பெருமை. நீங்க சொல்லுங்க. சொல்றேங்க, அங்க மாப்பிள்ள மாட்ட அடக்கும் போது திடீர்னு மாட்டோட அண்ணன் மாட்டுக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட குடலை குத்தி சாய்ந்துருச்சு. தம்பி, முத முதல்ல பொண்ணு பார்க்க போறப்போ இப்படி அபசகுனமா பேசுறானே? உங்க அக்காவுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மேல கேளுங்க, இங்க என்ன நடந்து தெரியுமா? பொண்ணோட சேல விளக்குல வந்து தீ பிடிச்சு எரிஞ்சு போச்சு. போது, நிறுத்தியா? பொண்ணு பார்க்க போறப்ப குடல் செஞ்சு போச்சு, தீ பிடிச்சு போச்சுன்னு இன்னொரு தடவை வாய் திறந்து கதை கிதன்னு சொன்ன நாக்கு கறி தின்னுடுவேன். நாக்கியா? என்னது? என்ன மாதிரி ஒரு தம்பியா? ஆமா, எங்க அக்கா மாதிரியே ஒரு அக்காவா? ஆமா, எங்க அண்ணன் மாதிரியே ஒரு கதாநாயகனா? கரெக்டா நாமா சொல்றியாப்பா? ஐயோ, கல்ல இருக்கா? ஏய், நில்றா, ஓடாதா. ஏய், தட்டிக்கலா, எங்க அண்ணன் உயிருக்கு ஏதாவது நாச்சு, நீ கதை சொல்றியா? அந்த வாயே இருக்காது. ஏய், அடுத்த கதை உன் கதை தான். வாங்க 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 வாங்க. என்ன இத்தனை வாங்க? நீங்க எப்பேற்பட்ட கதாசிரியர், உங்களை இப்படி வரையலாம் எப்படி? உட்காருங்க. ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்க நின்றுதான் எனக்கு வலிக்குங்க. எங்க கால் வலிக்கும்ல? கதாசிரியர் வந்திருக்கிறாரு. இனிப்பு, காரம், உள்ள இருக்கிற பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ, பலகாரமா? பின்னீர் வண்டிதான். ஏங்க, எதுக்கு எனக்கு பலகாரம் எல்லாம்? என்ன, உங்களை கொடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? நீங்க சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, சாப்பிடுங்க. தம்பி, நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம்ல? ஏதோ நம்ம அறிவுக்கு என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் பலிக்குதாம்ல? எல்லாம் பகவானுடைய செயல். நீங்க ஜோசியமும் சொல்லுவீங்களா? கோபிச்சுக்கிட்டா எப்படி? சாப்பிடுங்க, இருங்க. சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணு பண்ண விட மாட்டேங்கிறீங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணிய குடிச்சுக்கிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும். குடிங்க. நினைச்சியா இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். பாத்துட்டு ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். பாரு, கதையே சொல்லல, அதுக்குள்ள புகையுது. கந்தசாமி, காப்பாத்திக்க. பெட்டி கடையில கதைய சொல்லி ஒருத்தர் மேல அனுப்புனது நீங்க தானே? ஆமா, அதுக்கு என்னப்ப? உங்களை தானே தேடிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்பா, அவர் விதி முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அண்ணா, நீங்க கண் கண்ட தெய்வம் மாதிரி. ஒட்டி கடைக்காரனுக்கு கதை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவுக்கு கதை சொன்னீங்கன்னா அந்த கிளம் மேல போய் சேர்ந்துருண, சொத்து பூரா எங்களுக்கு வந்துருண. உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன். 5000 ரூபாய்? என்னடா சொல்றீங்க? ஐயோ, வாங்க போவோம், வாங்க.
ஐயா நீ சொன்ன தாத்தா வருதாடா இப்படிதான். ஐயோ தாத்தா இழுவ ஜாஸ்தியா இருக்கப்பா. எம்மாடி கடைசி நேரத்தில் அவர் காதல ரெண்டு நல்லது சொன்னாத்தான் இவர் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால உங்களை எல்லாம் வச்சுட்டு சொல்ல முடியாது. தயவு பண்ணி எல்லாரும் நெஞ்சு பொடிநடையா வெளியே போகட்டா. போங்க போங்க போங்க. தாத்தா இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டீன்னா மோட்சத்திலையும் ஒரு மோட்சம் கிடைக்கும். காதை தீட்டி வச்சு கேளு. கேக்குறியா? கிளம்ப கேக்குறேன். அதாவது எம எருமையில எதுக்கு வர்றான்? சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த கதை சாதிச்சுப்பா. எங்க இவ்வளவு சுத்தி நான் ஆள முடியாத போயிடுவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா, கவலைப்பட்டேன். அப்ப சாகவே மாட்டியா? இந்த 10,000 வச்சுக்க. கடைக்கு அடிக்கடி வாமா. வியாபாரம் எப்படி எல்லாம் நடக்குதா? பெருசு ஓவர் வெயிலா இருக்கு. ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சோடா இருந்தா கொடு. சோடாவா? காசா? ஏன் நான் தரமாட்டேனா? சாப்பிட்டு உன் பாட்டு ஓட்டினா. அப்ப நான் ஓடுறேன். ஓடு. நான் யாரு தெரியுமா? யாரு? கதாசிரியா. கதாசிரியரா? எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா? சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா? சோடா குடிங்க. குடிக்கலாமா? குடிங்க. காசு கேட்க மாட்டேங்க. உங்க கதையோட பேர் என்னங்க? என்னோட கதை பேரா? பகலுக்குள் ஒரு இருட்டு. பகலுக்குள் ஒரு இருட்டா? ரொம்ப நல்ல பேருங்க. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இளிச்சவாண்ட சொல்லணும்னு நாயா அலையின ஒரு பயத்துக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க. நீங்களா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ அந்த பாவம் எனக்கு வேணாங்க. எனக்கு வேணாம். பீடி 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 பத்தி வைக்க ஒரு தீப்பிடி கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் எழுத அந்த திகில் கதை இந்த தீப்பெட்டில இருக்க. தீப்பெட்டிக்குள்ள ஒரு திகில் கதையா? சொல்லுங்க சொல்லவா. அதாவது பரந்த காடு, கும்முன்னு ஒரு இருட்டு, வெளிச்சமே போகாது. என்னது? ஒட்டகம் குலைக்கு. ஒட்டகம் குலைக்குமா? இது என்னங்க? ஓனா கூவு. ஓனா கூவுதா? என்னங்க செவில் அடிச்சிட்டு போகுது? அந்த கதறு. அந்த கதறுதா? அந்த காட்டுக்குள்ள நீ நடந்து போற. நான் மாட்டேங்க. நீ தான் போகணும். ஐயா நான் மாட்டேன். பயமா இருக்குங்க. பெண்ணா நீங்க கூட வாங்க. இல்ல நீ மட்டும்தான் போகணும். எங்க நான் போறேன்? பொட்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரே என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஐயோ என்ன ஆச்சு? ஜோலி முடிச்சாயா பெருசு? குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. என்ன என்ன ஒரு கலாங்கால சொல்றீங்க? உனச்சு புறமான கதையை பேசணுங்கண்ணே.
உணர்ச்சி வசமான கதையா? ஏ ராசா, என் கதைய மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க, உனக்கு சொல்லாம வேற யாருக்குதான் சொல்ல போறேன், வா சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட புள்ள பிறந்த, ரெண்டு பேருமே ஆம்பளை பையன். அந்த பசங்க ஒருத்தர ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க. அந்த வளர்ச்சியை பார்த்த தாய்தப்பே, ஆஹா, நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு மருமகள் இருக்காங்க பாத்தியா, அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு போறாம, இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு போறாம, அவளை பத்தி இவ போட்டு வருது, இவளை பத்தி அவ போட்டு வருது, இப்படி ஆகி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை. இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷங்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன ஆகும், தம்பிக்காரன் கோவப்பட்டான், நேர அண்ணங்காரனை பார்த்து, ஏண்டா என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க, அடிச்சா ஒரு அடி நெஞ்சில, ஏண்டா என் சட்டையவா குடிக்கிறேன்னு போட்டா அவே அடிய பார்த்து அவன் சும்மா இருப்பான, அடிச்சா ஒரு அற, ஏண்டா என்னையவாடா அடிச்சு அடிச்சான், அடிச்சா குடுறா விட்டுறா குடுறா அடிச்சு நிமிர்க்கான்டா. பேசும்போது குறுக்க பேசப்படாதா, சொல்றத கேளு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா, ஒரு பெரிய அருவாளை எடுத்து, யாரு பாரு வருங்காலம் என் மச்சான என்ன பண்ற, ஒண்ணும் இல்லங்க தம்பி, ஒரு உணர்ச்சி வசமான கதை கிடைச்சு, அதான் உணர்ச்சி வசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. அடிச்சுட்டானா, கோவப்படாத, உணர்ச்சி வசமான கதையை என்கிட்ட சொல்றா, உங்கட்டியா நாளைக்கு அவர்கிட்ட வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா. சொல்லலன்னா என்ன முதல் சொல்லிடு, அட எடியா கையா உடஞ்சு போச்சு, என்னதான் இருக்க எடு, அந்த பாதி கதையை கட்டு பீசாட்டா, நீ யாச்சும் மீதி கதை கேளு, இல்ல நான் செத்தே போயிருவா உங்க தீபா. ஐயோ அதை கேட்டோம், பர்ற ரயில்ல விழுந்து தலைய குடிச்சு செத்து போறான்டா, புடுறா. டேய் பொய்யலாம் சொல்லாதடா, பொய்யலாம் சொல்லாதடா, டேய் சிரிக்காமே அடிடா, புடுறா. டேய் கொஞ்ச கல கேப்பா, ஓடா கிடைக்கல உனக்கு, ஐயா ஓடா, டேய் ஏ ஓடுறியா, ஓடுறா ஓடு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறா, ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஓடுனாலும் ஏன் மீதி கதை இல்ல, ஏன் முழு கதையும் ஒன்ற சொல்லாம விட மாட்டேன். ஓடிக்கிட்டே கேள்றா சிரிச்சாமி, ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரம், சொன்னாரு பட்டணத்துக்கு போயிட்டு வந்ததை கேளுங்க, இந்த கேள்வியா. அப்ப நான் புறப்பட்டுமா, என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாது, உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டி இருக்கு, அப்புறம் புதுசா ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன், அதுல கொஞ்சோண்டு கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன்னு ஒரு பதில் சொல்றீங்க. தம்பி, உங்களால சட்டு புட்டுன்னு ஒரு கதையை சொல்லவே முடியாது, நான் அவசரமா போகணும், காதுல வலி, வைத்தியர பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். நான் கதை சொன்னதுக்கு பின்னால வைத்தியர பாருங்க, இப்ப என் கதையை கேளுங்க, பொத்திருக்க காலை தானே பொறுக்க முடியாம அழிக்குது, கதையை எந்த வழியா வர்ற, கசடு பூரா அந்த வழியா புரிந்து வரும் பாரு, நேரம் இரு. என்ன இளவியா, விரல விட்டா வண்டி வண்டியா வருது, உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுகுவத்தியா பண்ணிடலாம் போல இருக்கு. சரியாரு, ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே இப்படி சாஞ்சிட்டிய, மீதி கதைய நான் எப்ப சொல்றது, கதை தான் சொல்லியாச்ச, கையடு. பாவி, ஊர்ல ஊத வேண்டிய சங்க என் காதால ஊத வச்சிட்டியடா. என் எண்ணங்களை எவனுக்கு எண்ணி பார்க்கல, என் எழுத்துக்களை எவனும் ஏழு எடுத்து பார்க்கல, மத்தவன் தான் காதார கேட்கல, நீங்களாவது வகுறாத சாப்பிடுங்க என் செல்லங்களா. நண்பர்களே, அன்று சிந்திய மூக்குங்கிற அந்த கதையை மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்மா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை படமா எடுத்து 25 வாரம் ஓட்டுவான்,
அவனுக்கும் கொடுத்து வைக்கல. நண்பர்களே, இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இதுக்கு மேல ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. என் கழுதி என்னடா பண்ற? நான் கதை எழுதி கதை எழுதி கதை எழுதி அத கழுத கவி கழுத கவி பாக்க வச்சுட்டாங்களே. ஏன் திங்கிற நிப்பாட்டிட்ட? உனக்கு கூட பிடிக்கல என் கதை. அட மூதேவி தின்னு, இப்ப நீ திங்கல உன்னை நான் தின்றுவேன். ஊரெல்லாம் கதையை சொல்லி ஒவ்வொருத்தனா மேல அனுப்பிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என் கழுதையே உனக்கு ஒரு முடிவு கட்டும். குடி குதிரை வேகத்துல போ. நீ அவனை எந்த இடத்துல மிதிச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா. என்ன பேர? ஒரு பொண்ணு நம்ம ராத்திரி பூரா தூங்கணும் பண்ணிட்டால, அவங்க ஏதாவது பண்ணணுமே. நீ பண்ணணும் நினைக்கிற, நான் பண்ணிட்டேன். என்னடா அது? வெள்ளையம்மா டிவி சுட்டியோட பிரேக் கம்பி. அட பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டிய. என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற? உன்னை நம்பவே முடியலப்பா. ஓகே, கட்டி வச்ச மல்லிய மட்டும் மாதிரி போன, இப்ப இப்படி உருந்து போய் வந்து நிக்கிற? ஐயோ, எந்த பாவி பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டப்பா. பாவம், எலும்பு சம்பள ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஓகே, என் நிலைமைய பாத்தீங்களோ, தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி, இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சு சொல்ல, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்ல, நம்ம எங்க போய் கை வைக்கிறது? நான் இங்கயா? இல்ல, இங்க இங்கயா? இல்ல, நீ சொல்லாத, அப்படி ஹாஸ்பிடல் அள்ளி போங்க. ஏண்டி கழுத்த காட்டாம தாலி எப்படி அடி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏ, காட்டாம பாக்க முடியும். சரி சொல்ற. ஏண்டா அழுவ? அழுக இல்லனே, ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க. எதுக்குடா நீ சுளுக்கு எடுக்கிறத பாத்துட்டு அதா வருது? இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஆமா, வா வா. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, அவங்க எல்லாம் போயாச்சு, நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க? வா போலாம். இனிமேலிருந்து எல்லா விளையாட்டுலயும் போறாங்க.
சூப்பர். நான் போறேன். ஒரே மூச்சுல அம்பது பேர் அமுக்கிற பாக்கியா நீ அந்த பிச்சுட்டே சவாலா வா. என்ன ஆச்சு? என்னடி இவ இன்னைக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டரா? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லடி, வசந்த வளைச்சு போட்டுட்டா. எப்படி கவுத்துனா? ஜஸ்ட் ஒரே ஒரு பிளைங் கிஸ்ல போட்டுண்டி பீடா போட்ட மாதிரி பாட்டு கிறகிட்டு பாத்துடி. பிளைங் கிஸ்ல ஆரம்பிச்சு அப்புறம் பிரெஞ்ச் கிஸ்ல வந்து நிக்க போகுது. அந்த விடு, இன்னைக்கு நம்ம ஒரு காமெடி மூவி போலாமா? உங்களுக்கு இப்ப காமெடி தானே வேணும். இப்பவே இங்கே ஒரு லைவ் ஷோ காட்டுட்டுமா? என்னடி பண்ண போற? அங்க பாரு. புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வரா, அவனை எப்படி கலாய்க்கிறேன்னு பாரு. ஹாய், ஸ்டாப். யா ஸ்டாப் ஸ்டாப் நோ ஸ்டாப். நிக்கணும் போறேன்டி. நான் நிக்க வைக்கிறேன். சைக்கிள் நின்னு அஞ்சு நிமிஷம் ஆச்சு. நின்ன இடத்துலயே ஓட்டுறியா? நின்றுச்சா? அது ஒண்ணும் இல்ல, கருப்பு கண்ணாடி போட்டிருக்கால எல்லாம் இருட்டா தெரியுது. மூஞ்சிக்கு கூலிங் கிளாஸ் கேக்குதா? குடுறா. ஆமா, அது என்ன காதுல செவிட்டு மிஷினா? வாக்மேன். வாக்மேன் சொல்ற? சைக்கிள்ல வர என்ன பாட்டு கேக்குற? ஏ எடுறிய, எழுந்திருப்பா. ஐயோ, யாருப்பா நீ? எந்த கிளாஸ் எந்த இயர் இப்படி ஆக்கிட்டு போயிருக்காங்க? கேக்குறேன், யாரியா சொல்லா? புது பிடி மாஸ்டர் பிச்சு.
அப்ப நானு நீ இவருக்கு அசிஸ்டன்ட், அவர் மேல நீ அவருக்கு கீழே. நான் என்ன தப்பு செஞ்சேன் சார்? நான் கீழே இவர் மேல. இது என்ன நல்லது பண்ண? இது வரைக்கும் இந்த காலேஜுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுத்துருக்கியா? இருந்து ரெண்டு டீ கப்பையும் போட்டு உடைச்ச. இனிமே இந்த காலேஜ் கப்பா வாங்கி குவிக்கணும். அதுக்குத்தான் இவரு மிஸ்டர் பிச்சு. இப்ப நடக்க போற இன்டர் காலேஜ் பேஸ்கெட் பால் மேட்ச்ல எப்படியாவது நாம தான் ஜெயிக்கணும், நாம தான் கப்பு வாங்கணும். ஓகே, இப்ப கொஞ்சம் கைய வர்றீங்களா? ஏன் மூஞ்சி எல்லாம் பெதிக்காத மாதிரி பிடிக்குது. முதல்ல முகரை கழிட்டு வர. ஓகே, ப்ளீஸ் கோ. ஹண்ட்ரி ஃப்ரூட்ஸ். என்ன சார், ஒருவித பயத்தோட பீதியோட நிக்கிறீங்க? பயமா எனக்கா? நோ, ஏயா, ஜெயிக்க போறது நம்ம, தப்பு வாங்க போறது நம்ம. நான் ஏயா பயப்படணும்? தப்பா? உங்களால ஒரு டீ கப் கூட வாங்க முடியாது. எதை வச்சு சொல்ற? நீ பசங்க முடிஞ்சு பாருங்க, போக்க போற காலம் இப்பவே தெரியுதா? நோ, ஜெயிக்கிறோமியா? நம்ம வந்தே கட்டிக்குமா? ஒரு மாசம் சம்பளம். நான் ரெடி, நீங்க ரெடியா? ஒரு மாசம் சம்பளமா? ராஜாக்களா, எப்படியாச்சும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருங்கடா, இல்ல மானம் மரியாதை எல்லாம் போய் என் வாழ்க்கையே போயிரும்டா. சார், ஒரு ஐடியா சார். என்னது? அமௌண்ட் கொடுத்து அம்பேர கரெக்ட் பண்ணிடலாமா சார்? அறிவு கட்டவனே, வெக்க கட்டவனே. ஏண்டா வெற்றியை விலை கொடுத்தா வாங்குறது? எப்பவுமே திறமையை காட்டுங்க சார். நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம்? இது மட்டும் வஞ்சகம் இல்லையா? என்ன கொடுக்காம குடிக்கிறது? எவ்வாறு இந்த மேட்ச்ல வேணாம் தோத்துங்க, வீடு தேடி வந்து ஆள் வச்சு அடிப்பா அம்பிட்டு போயின்னு சொல்லிட்டேன். ஜாக்கிரதை.
இது வாக்கிங்கா ஜாக்கிங்கா? ரெண்டும் கிடையாது ஸ்டாண்டிங். என்ன விஷயம்? ரொம்ப நாளா உங்க மேல ஒரு டவுட். என்ன டவுட்? அம்மா உங்க சொந்த ஊர் ஊட்டி? ஆ அம்மா எந்த காலேஜ்? உதகமண்டலம். எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? நீலகிரி. ஐயோ எதே பைத்தியக்காரன்ச்சீங்களா? மூணு ஒரே ஊர் தானே. தெரியல இப்ப உனக்கு என்ன வேணும்? அப்படி கேளுங்க, கேக்குறேன். கிரிக்கெட் விளையாட்டை முத முத எப்ப ஆரம்பிச்சாங்க? ஆரம்பிச்சோட போய் கேளு. ஃபுட்பால் மேட்ச்ல இந்தியா எப்ப கலந்துக்குச்சு எப்ப கலக்குச்சு? கலந்தா தானே கலக்கிறதுக்கு உள்ளே நுழையில அதை பத்தி ஏன் கேக்குற? அப்படியா? என்ன அப்படியா ஓ அப்படியா கொழுந்தியா நாத்திர நினைக்கிட்டு இருக்க? கபடி விளையாட்டுல இந்த பக்கம் எத்தனை பேர், அந்த பக்கம் எத்தனை பேர்? இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பக்கம் அத்தனை பேர் இருப்பாங்க. இது கூட தெரியாம எனக்கு முன்னால இங்க வந்து பீடி மாசா குப்பை கொட்டிருக்கீ. உனக்கு எல்லாம் வெக்க மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்ல. கையெல்லாம் வலிக்குது, செத்த பிடிக்கிறியா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது கரெக்டா பதில் சொல்லி வச்சுக்கா, நான் படிச்சுக்கிறேன். இன்னும் என்ன கேட்க போறேன்? ஒலிம்பிக் பந்தயத்துல ஜெயிச்ச நாட்டுக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்களே, அதுக்கு என்ன பேரு? ஒலிம்பிக் கப்பு. ஒலிம்பிக் கப் இல்ல, வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப், வேர்ல்டு கப், ஒலிம்பிக் கப், வேர்ல்டு கப். ஒலிம்பிக் ஒலிம்பிக் பார் 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 பார், இது மாதிரியே இருக்கு வாய். இது மாதிரி இது பேர் என்ன? நாய். அது மாதிரிதான் இருக்கு. என்ன நாய் மாதிரியா இருக்கு? இத நான் சொல்லுவாக்கியா? நீதா நாய். நீதாயா? நீதான நாய். முடிஞ்ச பாரு, அது மாதிரியே உனக்கு நாக்கு தொங்கு பாரு. ஒரே நாக்கு, அதுக்கு பெரிய நாக்கு, எனக்கு சின்ன நாக்கு. நாக்கு அப்படி நாடிய பேர் அப்படி இருக்கு. மூக்க பாரு, அது மாதிரியே இருக்கு. உன் முகல கட்டிய பாரியா? ரெண்டு பேரும் மூஞ்சி, இந்த மூஞ்சி ஓய முடிய அட்டப்பள மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அசிங்கமா வரது. ஓடா இங்க பாத்து. ஆமா, நாக்கா மாதிரி குறுகுறு சைடா பாக்கு. அதானே யார நாயி? நீங்க தானே நாயி? சரி நாயி, சரி நாயி. நீங்க வாரத்துல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு தறி எடுத்து தின்னுவீங்க. வெறும் எலும்பு மட்டும் இப்ப பாத்த நான் உங்க எலும்பு எடுக்கிறேன். Four Pepsis and three sandwiches. Okay sir. சரியாண்டி. ஏய் சரே. வா வா வா. ஐ அம் நாட் சரியாண்டி, ஐ அம் பிளாக் ரோமியோ. டம் ஜம்ப் சீட். தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க காதலுக்காக கல்லூரிய தியாகம் பண்ணிய காதலர்கள். நீங்க நம்பி வாழ்றது காதல், ஆனா நான் நம்பி வாழ்றது நாங்கள் எங்கள் அடக்கம் நினைச்சீங்க, அடக்கம் ஆயிருவீங்க. மாணவன் நினைத்தா நெஞ்சம் ஒரு நெருப்பு. என்ன சொல்றீங்க?
இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் போதாது. அட பாவம் எங்கயோ பாத்துக்கறா. இனிமே தோழிங்க கேளுங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க, அப்புறம் நடக்கிற வேற. உட்காருடா. சரி சார். ஓட்டலாம் ஓட்டல், பிச்சைக்கார பைய ஓட்டல். இட்லி கல்லா இருக்கு, தோசை மாவா இருக்கு. ஓட்டல் முதலாளிய வெளியே வர சொல்லி செருப்பாலே அடிக்கலாம். ஹலோ, பிளீஸ் கம். ஓங்க சார், அதான் நார்வு ஓட்டப்பா. யோ, வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? பிச்சைக்கார பைய ஓட்டல். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் முன்னாலேயே என் ஓட்டலை பார்த்து பிச்சைக்கார பைய ஓட்டல் சொல்லுவேன். ஓ, ஓட்டலா? ஏன் ஓட்டல் முதலாளியா பிச்சை எடுக்கக்கூடாதா? அடையாறுல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டிட்டு இருக்கிறேன், அதில் சில்லற வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதுக்கு தான் இந்த பிச்சை. அட்ட, வார்த்தையை எப்போதும் அளந்து பேசணும். பிச்சைக்காரனா அவ்வளவு கேவலமா போச்சா? என்ன மறுபடியும் அடிக்கிறா? போடா, போறோம்ல, போடானா? ஹாய் ஹாய். அண்ணே, அங்க பாருங்க, ஒரு தேவதை வருது. எங்கன்னு பாக்குறீங்க? அது ஒரு தூமில அகமறா. அண்ணே, என்னனே தனி ஆடுது? அட, ஏன்டா உயிரை வர ரசிக்கி விடுறா? சரி சரி. இந்த வந்து அண்ணே, அண்ணே விடுறா. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா, நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கமா? நானு அவரு அவனா? நீ என்னோட இருந்தீங்க? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி, இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா? ஆமா. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா, பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்து உள்ள இருக்கானே. அந்த பொடிமட்டைய நான் பாத்துக்கிறேன், உள்ள வாங்க. அம்மா செத்துண்டா, சுவாமி செத்துண்டா. அண்ணா, நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா, வயசுல மூத்தன, நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதே. அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான் போவேன், நான் தான் போவேன், நான் தான் போவேன், நான் தான் போவேன். போறா, போறா. அப்பா, எங்க ஆளக்கான? அடிவாசம் உள்ள ரோசா, நான் வந்து எனக்கு லேசா, பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோஜா. ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்ப வெளியே என்னமோ சொன்னீங்க. அதுதான், எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டுமா சொன்னேன். ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா? நானே ஒழுங்க நில்லடா, கேப்பட்ரா, கேப்பெடுத்து கூட அந்த வேஸ்டி எடு, முகத்தோட ஏன் முகத்த தலை சீவு, சீவு இருக்க, உன் முகம் சீப்பு வர கேக்குதா? சீவுடா. வழக்கான இன்னொரு உலகத்துக்கு I am Black Romeo. Come on. Okay. Walk. Thank you.
இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். என் உடல் பிறப்பு அன்வர் அன்வர் டே அன்வர் ஜோக்கி பொறுக்கி அம்மா அக்கா டே அன்வர் என்னடா லைஃப் வெறுப்பா இருக்கடா. ஒரு பொண்ணை பார்க்க முடியல, பேச முடியல, தொட முடியல, ஆசையா ஒரு கிஸ் கூட பண்ண முடியலடா. லைப்ரரி போனோம்னா சைட்டு கூட அடிக்க விட மாட்டேங்கிறான் அந்த லைப்ரரிங்க. அந்த வர்றான் பாடுறான், குடையில தொங்கிக்கிட்டே வர்றான் பாரு. இந்த பிரச்சனை நீ தாண்டா தீர்த்து வைக்கணும். இதே என்ன என்கிட்ட சொல்றீங்க? அதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கல்ல காலேஜ் சேர்மேன் அரிமத், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. டே இந்த பிரச்சனை உன்னால தாண்டா தீர்த்து வைக்க முடியும், சொன்னா கேள்றா, அடம் முடிக்காரா, ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்றா, பண்ணுடா. என்ன ஒரு மாதிரி இருக்கு என்ன பிரச்சனை? இந்த சடையால தான் லவ் பிளேஸ் போனும் சொல்றது. உன்னோட சுத்தி ஒரு வாரம் ஆச்சு, இப்போ நம்ம போனோம், ஒரு ஐடியா சொல்ல. ஐயோ காலேஜுக்குள்ள பாம்பு வச்சு தாங்களே. என்ன ரவுடி, நாம தான் விலைக்கு போகணும். தண்ணி ரொம்ப சூடா இருக்கு, பச்சை தண்ணி கலந்து ஊத்துங்க. ஊத்துறேன் ஊத்துறேன். எனக்கு சொல்லி விடுவோம், எனக்கு தெரியாதாகும். உடம்பு மட்டும் கூலா இருந்தா பத்தாது, மனசும் கூலா இருக்கணும், டென்ஷன் ஆக கூடாது. எங்களுக்கு குழந்தை வேணும்னு கர்த்தர் கிட்ட ஜெபம் பண்ணாத நாளே இல்ல. நீங்க கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. இப்போ புது கவலை ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன கீறல்னா கூட அதை எங்களால தாங்க முடியாது. பிளீஸ்மா, நீயாவது நான் சொல்றத கேளுமா? நீயாவது என்ன, இனிமே உங்க ரெண்டு பேருமே நாம சொல்றபடிதான் கேட்டாங்கணும். அது மட்டும் இல்ல, இனிமே உங்க தனியா அங்கே வெளியில போக கூடாது. நாமும் சேர்ந்து சுத்தலான்னு சொன்னேன். நாங்க எங்க போனாலும் வருவீங்களா? வருவோம். பீச்சுக்கு வருவோம், பார்க்குக்கு வருவோம், சிகர் வெட்ட வருவோம், வெட்டிருவேன். அதுக்கெல்லாம் நான் வரல. நம்பர் எடுத்து போவாங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன டேட்? பிப்ரவரி 14th, வேலண்டைன்ஸ் டே. ஆமா, இன்னைக்கு காதலர்கள் தினம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கலக் கலக்குறோம். ஓகே, கலக்கோவே. வாட் டா சர்ப்ரைஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்டர் காலேஜ்ல பெஸ்ட் லவர்ஸ் நீங்க தான். லவருக்கு அட்லீஸ்ட் ஒரு ரோஸாவது கொடுக்க சொல்லியிருக்காரு வேலண்டைன். எனக்கு தான் லவர் இல்லை, உனக்கு லவர் இருக்கா? இந்த ரோஸை உன் கையால் அவளுக்கு கொடு. ஏன்டா லவர்ஸ் எனக்கு இவ்வளோ ஃபீலோட பேசிட்டு இருக்க? ஆமாடா, ரொம்ப நாளாக ஒரு ஃபிகரை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்காடா. கிடைச்சா கலக்கிடுவியா? கலக்கா? ஈயா 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 தான். ஓகேடா, இன்னைக்கே உனக்கு ஈயா ஈயா தான்டா. அரிமர்த், தேங்க்யூ. That is my girl badge.